தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் இணைந்த அணியான பழைய பொருள் அணி பள்ளிக்கரணை பெரும்பாக்கம் பகுதியை சுட்டடக்கி ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு அதற்கு வணிகர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி மூலமாக பழைய இரும்பு வியாபாரிகளை அதிகாரிகள் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வணிகர்களை பாதுகாப்பதற்கும் வணிகர்களுக்கு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் இன்று கனராய் தலைமையிலே இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகம் இந்த பகுதியிலுடைய வணிகர்களுக்கு பயிற்சி பற்றியாக இந்த அலுவலகம் விளங்கும். ஆகவே தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பை எளிமைப்படுத்த வேண்டும், சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும், சாமானியர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சட்டம் அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. 22-18 என்ற வரி இலக்கை மாற்றம் செய்து 2 வரி விதிப்பாக ஏற்படுத்த வேண்டும். அனைத்து பொருட்களுக்குமே வரி ஏற்றாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் 4 வரிகள் என்று பிரிக்கப்பட்டு பிரித்து ஆளுகின்ற பொழுது கணக்கு பார்ப்பதற்கே மிக சிரமம் ஏற்படுகிறது. அதே போன்று பாரத பிரதமர் அவர்கள் ஒரே நாடு ஒரே வரி என்று ஜிஎஸ்டி அறிவித்தார்கள். அன்று ஜிஎஸ்டி வரி அறிவிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் வருமான வரித்துறையெல்லாம் அகற்றப்படும் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் ஏற்பட்டது. அந்த நிலையை மத்திய அரசு அந்த சொல்லின்படி இன்னும் முழுமையாக இன்று வருவாய் முழுமையாக அரசுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 100,000 கோடி ஈட்டி தந்தால் போதும் என்று சொன்னார்கள். இன்று 180,000 கோடி வரை ஜிஎஸ்டி மூலமாக வருவாய் எட்டி உள்ளது. இன்னும் ஜிஎஸ்டி குறைத்து அனைவரும் பில் போடக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோமானால் இன்னும் 100,000 கோடிகள் அரசுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை எளிமைப்படுத்துவதோடு வரி விலக்கை 2 பிரிக்கப்பட்டு அனைத்து பொருட்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் ஒரு வரி, அதற்கு மேலாக ஒரு வரி என்ற 2 கட்டணத்தை மட்டும் அமல்படுத்துவதோ மட்டுமல்லாது வருமான வரியையும் முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்கள் கையில் பணம் இல்லாமல் அரசு எந்த வகையிலெல்லாம் எங்களை பணத்தை எடுக்க வேண்டுமோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றம் செய்து மக்கள் பையிலும் பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பணக்கார நாடாக நம் நாடு வளர முடியும் என்பதை நான் எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். தக்காளி காலையில் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, 30 ரூபாய்க்கு கடலூரில் கிலோ கணக்கில் வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கியூ நின்று வித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே காய்கறி தக்காளிகள் என்பது இடைக்காலத்தில் விலை ஏறுவது சகஜம், விலை மீண்டும் குறைவது சகஜம். அதான் இப்போ குறைய தொடங்கி இருக்கிறது. அரிசி விலை உயரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு இன்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பாசுமதி ரைஸை தவிர மற்ற அரிசிகள் ஏற்றுமதிக்கு அரசு தடை விதித்திருக்கிறது. இதுபோன்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் அரசு கண்காணிப்போடு செயல்பட்டால் விலை ஏறாது. விலை ஏற்றம் என்பது 30% விலை ஏறி இருக்கிறது. காய்கறி மளிகை மட்டுமல்ல, சோப்பு சர்ப்பிலிருந்து அனைத்து பொருளுமே விலை ஏறி இருக்கிறது. ஆகவே கார்ப்பரேட் கம்பெனிகளை அழைத்து அரசு விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், விலை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசு இடத்துல அவர்கள் ஒப்புதல் பெற வேண்டும். அந்த நிலை இல்லை என்று சொன்னால் கார்ப்பரேட் கம்பெனிகள் விலை ஏற்றுவதோடு மட்டுமல்ல சூழ்ச்சியாக விலையும் ஏற்றுவார்கள், எடையும் ஒரு 10 கிராம் 15 கிராம் எடை அளவையும் குறைத்து விடுவார்கள். இதை மக்கள் பார்க்க மாட்டார்கள். இதுபோன்ற சூழ்ச்சிகளில் ஏற்பட்டிருக்கின்ற கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனத்தை மத்திய அரசு மாநில அரசுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதாவது அவங்க ஒரு ஊரில் அப்படி கொள்முதல் பண்ணி ஒரு சலுகை விலையில் அது எப்படி விற்பனை செய்கின்றார்கள் என்று நானும் கேட்டிருக்கேன், என தகவலை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிவிரைவில் கோயம்பேடு மார்க்கெட் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தக்காளி விலைகள் குறையக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் அவருடைய, அதாவது ஹெச்ராஜாருடைய அவருடைய மனநிலைக்கு பேசியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் யாரையும் விமர்சனம் செய்ய இயலாது. அதே வேளையிலே விலை ஏற்றம் இறக்கம் என்பது காய்கறியில் கட்டாயம். இப்பொழுதுமே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் கடுமையான மழைகள் பாதிச்சு கொண்டிருக்கு. நிறைய காய்கறிகள் தக்காளிகள் நமக்கு வட மாநிலத்தில் இறக்குமதி செய்யப்படுகிறது. நான் மத்திய அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது விலைவாசி உயர்வு என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் மத்திய அரசு எப்படி குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்கட்டமாக உணவுப் பொருட்கள் விவசாயப் பொருட்களுக்கு தோல் பிரி என்று அறிவித்தால் 1 கிலோவுக்கு 20% குறைவதற்கு நிலை இருக்கிறது. அதேபோன்று டீசல் பெட்ரோல் விலை கணிசமாக குறைக்கப்பட வேண்டும். மாநில அரசு கூட தமிழக அரசு கூட பாண்டிச்சேரி அரசை ஒப்பிட்டு குறைக்கப்பட வேண்டும். இன்று நமது மக்கள்
பாண்டிச்சேரி சென்றால் டீசல் போடக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அரசுக்கு சேரக்கூடிய, மாநிலத்துக்கு சேரக்கூடிய வருவாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விலைவாசி குறைக்க வேண்டும் என்று சொன்னால் தோல் கட்டணம் குறைப்பு, டீசல் பெட்ரோல் விலை குறைப்பு, இது போன்ற நிலைப்பாடுகளை குறைத்தால் மட்டும்தான் நிரந்தரமாக விலைவாசி குறையும்.